தமிழோட பெரும்பாடன் ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் எல்லாருக்குமே தெரியும். இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மூவர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு. சோழர்களால் கட்டப்பட்ட இந்த மூவர் கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த மூவர் கோவிலோட சிறப்பம்சம் என்ன? இதோட வரலாறு ஒழிக்கப்பட்டிருக்கதா மறைக்கப்பட்டிருக்கதா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம காணலாம். முதல்ல இந்த கோயிலோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூருங்கிற கிராமத்துல தான் இருக்குது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டுல வேலிகுல அரசரான ஊதி விக்ரமகேசரியால் கட்டப்பட்டது. இங்கே மொத்தம் 3 கோயில் இருக்குது. அந்த 3 கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அழிஞ்சு போச்சு, இன்னொரு கோயில் நான் உங்களுக்கு விசுவலாக காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பெயராலையும், மற்ற 2 கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி பெயராலையும், அதாவது கற்றளி அனுபவமா அவங்க 2 பேராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நாங்கள் நிறைய ஆச்சரியமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட பார்ட் 2 வீடியோவும் நான் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.